ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரெண்டே மணி நேரத்தில் சிம்பிளாக ரவா ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அருணை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்து ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரவா ஆப்பம் செய்கிறதுக்கு ரவை ஒரு கப் எடுத்துருக்கேன் ரவை ஒரு கப்புனால் மைதா கால் கப் எடுத்துக்கணும் சுகர் அரை டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் அரை டீஸ்பூன் சால்ட் 1 டீஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஈஸ்ட்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இல்லாமல் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சமாக அந்த வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் ரவையை சேர்த்துக்கிறேன் மைதா கால் கப் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது மூணையும் மிக்சியில் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா இப்போ பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா பொங்கி வரணுங்க நம்மளுக்கு சம்மர் சீசனாக இருந்தால் ஒரு ஒன் ஹவரில் நல்லா பொங்கிடும் இப்போ வின்ட்ரு சீசன்னால் ரெண்டு ஹவருப்பு நல்லா பொங்கிடுச்சு மாவு நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்ல நல்லா காய வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா மொத்தமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க ஆப்பம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா ஆப்பம் நீங்கள் சட்னி கூட தொட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை கிரேவி கூட தொட்டு சாப்பிடலாம் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா சன்னா மசாலா மஷ்ரூம் மசாலா கூடையும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி பட்டர் சிக்கன் கூட சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காம அறுபடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்